வணக்கம் வியூவர்ஸ். நம்ம மொபைலில் ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவையோ மெர்ஜ் பண்ணி, அதாவது ஒன்றா சேர்த்து அதை எடிட் பண்ணுறது, அதுக்கு சவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே. ஃபஸ்ட்டு அடோப் ப்ரீமியர் கிளிப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணணும். அடோப் கிளிப்புன்னு டைப் பண்ணாவே வந்துடும். அதை வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் பண்ணட்டுமான்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மை ப்ராஜெக்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம ஆட் பட்டனை கொடுத்துட்டு அதை ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோஸு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அதுவாக மியூசிக் அசியூம் பண்ணிக்கும், அதுவாக எது வேணாலும் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீ ஃபார்ம் கொடுங்க. ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் நான் வந்து வீடியோஸு இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு தேவையான வீடியோஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்றேன். அதுவும் ஆட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் கிளிப் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவல் மாதிரி இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் கிளிப் ஸ்பிளிட் பிளேடுன்னு வரும். அப்புறம் அந்த ஐக்கான் அங்கேயும் இங்கேயும் நகர்த்தினீங்கனாக்கா அது வந்து ப்ளே ஆகும். மறுபடியும் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ தேவையில்லை, நம்மளுக்கு ஒரு பாட்டு தேவையில்லை அப்படின்னா ஸ்பிளிட்டு பிளேயர்டை கொடுத்து நீங்கள் வந்து தேவையில்லாத பாட்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அந்த உங்களுக்கு தேவையான கலர், எந்த மாதிரியான கலர் வேணும்னு அந்த 3 ரவுண்டு போட்டிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அடுத்தது செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக என்ன சவுண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு, மியூசிக் ஆட் பண்ணணும். நான் வந்து சும்மா ஒரு மியூசிக் ஆட் பண்ணி காட்டுறேன். ஆடுங்க கொடுத்துட்டிங்கனாவே ஆட் ஆகிடும். ஃபோட்டோ வீடியோஸும் சவுண்டோட மெர்ஜ் ஆகிட்டுருக்கு. சவுண்டு வால்யூம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போது ப்ளே பண்ணி பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து சவுண்டோடு வரும். அடுத்தது தேவையில்லை, நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த வீடியோ அந்த பக்கம் போனோம், அந்த வீடியோ இந்த பக்கம் போனால் சாதாரணமாக நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நகர்த்தினாவே நகர்ந்து போயிடும். ப்ளே பண்ணும்போது எஃபெக்டோடு வரும். அவ்வளோதான் இந்த மெர்ஜிங் பண்ணுறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.